அனைவருக்கும் வணக்கம். இப்போ நாங்கள் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால், இப்போ ஸ்ரீலங்காவில் வந்து ஒரு புதுசாக ஒரு ரூல் வந்து கொண்டு வந்திருக்கிறாங்க. இந்த மாதத்துக்கு உள்ள அனைவரும் டிஐஎன் என்ற ஒரு இன்கம் டேக்ஸ் ரெவன்யூ அந்த டிபார்ட்மெண்ட் நம்பர் வந்து எல்லோரும் ரெஜிஸ்டர் பண்ணி அவங்களுக்கு கட்டாயம் அந்த டிஐஎன்ங்கிற நம்பர் கட்டாயம் இருக்கணும். அதில் டீட்டெயில்ஸ் வந்து உடனே நிறைய சேனல்ஸில், யூடியூப் சேனல்ஸில், நியூஸ் சேனல்ஸில் வந்துட்டு அது பார்த்துருப்பீங்க. இப்போ நாங்கள் அதை பற்றி டீட்டெயில்ஸாக போகாமல் அதை எப்படி ரெஜிஸ்டர் பண்ணுறது, ஆன்லைனில் இலகுவான முறையில் எப்படி ரெஜிஸ்டர் பண்ணுறது, அந்த அதை நாங்கள் பார்ப்போம். அதுக்கு நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்கு முதல் வந்து நீங்கள் வந்து உங்களுக்கு கட்டாயம் வந்து ஒரு இமெயில் ஐடி எடுத்துக்கொள்ளுங்கள். அதாவது நீங்கள் யூஸ் பண்ணுற இமெயில் ஐடியானு நல்ல மெயின், அதுக்கு தான் அந்த டிஐஎன்ங்கிற நம்பர் வந்து சென்ட் பண்ணுவாங்க. அடுத்தது வந்துட்டு உங்களோட நேஷனல் ஐடென்டி கார்டு, அதாவது என்ஐசி வந்து பிடிஎஃப் முறையில் ரெண்டு பக்கமும் நீங்கள் அதை வந்து ஃபோட்டோனா ஸ்கேன் பண்ணி பிடிஎஃப் முறையில் வந்து சர்வ் பண்ணி கொடுங்க. அது நீங்கள் அப்போ ஃபோன்லேயும் செய்ய முடியும். அடுத்தது வந்து நீங்கள் ஷாப்பில் கொடுத்து பிடிஎஃப்பில் ஸ்கேன் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் செஞ்சு தருவாங்க. அது ரெண்டையும் எடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு நாங்கள் ஸ்டெப் பண்ணுவோம் எப்படி அது போயிட்டு ஃபில் பண்ணுறது. மிகவும் இலகுவான முறை தான், ஃபில் பண்ணிவிட்டு நாங்கள் எப்படி ஸ்கேன் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி நாங்கள் பார்ப்போம். சரி, வாங்க போகலாம் டைரெக்டாக. ஃபஸ்ட் வந்து லேப்டாப் அல்லது ஃபோன் இல்லைன்னா பிசி மூணில் ஏதாவது ஒன்றில் வந்து நீங்கள் கூகுள் ஓப்பன் பண்ணுங்கள். கூகுள் வந்து ஓப்பன் பண்ணிவிட்டு ஐஆர்டி கவர்மெண்ட் இஓவி டாட் எல்கே என்று சொல்லி டைப் பண்ணி சர்ச் பண்ணுங்கள். சர்ச் பண்ண உடனே வந்து உங்களுக்கு ஃபஸ்ட்டுக்கு இன்லேண்ட் ரெவென்யூ டிபார்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லி ஒரு வெப்சைட் வந்து காட்டும். அதை வந்துட்டு ஓகே பண்ணுங்கள். அதில் வந்து கீழே அக்சஸ் டு இ சர்வீஸ் அப்படின்னு இருக்குது, அதை கிளிக் பண்ணினீங்கன்னு சொன்னால் இப்படி ஒரு பேஜ் வந்து அவங்களோட பேஜ் ஓப்பன் ஆகும். அதில் வந்து ஃபஸ்ட்டு இருக்கும் உங்களுக்கு ஃபஸ்ட் ஆப்ஷன், அந்த ஃபஸ்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண உடனே இப்படி ஒரு மூமெண்ட் வரும், அதில் வந்து செலக்ட் பண்ணி நிறைய வரும். அதில் வந்து நீங்கள் இண்டிவிஜுவல், அதாவது நீங்கள் தனியாக உங்களுக்காக செய்ய போகிறீங்க தனி இண்டிவிஜுவலை கொடுத்தீங்கன்னா இப்படி ஒரு ஃபார்ம் ஒன்று வரும். அதை வந்து நீங்கள் ஆன்லைனில் ஃபார்ம் ஃபில் பண்ணணும். ஃபஸ்ட்டு வந்து தேவையில்லை, அது அவர் ரெடி இருக்குது. ரெண்டாவது அதில் வந்து என்ஐசி நம்பர் கொடுங்க. அடுத்து அதாவது நீங்கள் ரெட் டொட் உள்ளது மட்டும் கொடுத்தா போதும், மற்றது இங்கிலீஷ் என்ன இருக்கே ரெட் உட்டு அது மட்டும் கொடுத்தீங்கன்னா போதும், மற்றது ஒன்றும் ஃபில் பண்ண தேவையில்லை, கட்டாயம் இல்லை. விரும்பினா ஃபில் பண்ணலாம். அது இதே முறைப்படி அந்த ரெட் லைனில் என்னென்ன கேட்டுருக்கோ அதெல்லாம் இலகுவாக தான் இருக்குமா, அவங்களோட ஃபுல் நேம், அது அடுத்தது வந்து நேம் வித் இனிஷியல், அடுத்தது வந்து டேட் ஆஃப் பர்த், அடுத்தது வந்துட்டு உங்களோட கண்ட்ரி, அடுத்தது இதில் நீங்கள் கண்ட்ரி செலக்ட் பண்ணுங்கள், அடுத்தது வந்து இதில் மேல் ஃபீமேல் ஆன பெண்ணான்னு செலக்ட் பண்ணுங்கள், அடுத்தது வந்துட்டு இது வந்து உங்கள் லேங்குவேஜ் நீங்கள் சிங்களம் தமிழ் இங்கிலீஷ் என் லேங்குவேஜ் உங்களோட அதை செலக்ட் பண்ணுங்கள். இதில் வந்துட்டு உங்களுக்கு எது மூலம், இமெயில் மூலமாகவா இல்லை எஸ்எம்எஸ் மூலமாக இல்லை தபால் மூலமாக உங்களுக்கு அந்த பின் நம்பர் அனுப்பப்படுங்க. நீங்கள் இமெயில் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு குயிக்காக வந்துடும். அது மாதிரி இதெல்லாம் இல்லை இலகுவானது உங்களோட நீங்கள் மேரேஜ் ஆகியிருந்தீங்கன்னு சொன்னால் உங்களோட ஒய்ஃப் டீட்டெயில் நேம் ஐடி கார்டு நம்பர் தேவைப்படும். நீங்கள் ஒய்ஃப் ரெஜிஸ்டர் பண்ணுறதுன்னு சொன்னால் ஹஸ்பண்ட் நேம் கொடுக்கணும். அடுத்து வந்துட்டு என்ன வருமானம் உங்களுக்கு, எப்படி வியாபாரமாக வேலை செய்கிறீங்களா இல்லை ஏதாவது முதலீடு பண்ணியிருக்கிறீங்களா அல்லது ஏதாவது அது அதில் இல்லைன்னு சொன்னால் நீங்கள் அதரை கொடுத்துட்டு நீங்கள் என்ன அதில் லிஸ்ட்டில் இல்லாத கொடுக்கலாம். இப்படி நீங்கள் இங்கே வேலை செய்கிறீங்க அப்படின்னு சொன்னால் எம்ப்ளாய்மெண்ட்டை கொடுத்தீங்கன்னா பியூர் லிஸ்ட்டில் காமும். அதில் வந்து நீங்கள் என்ன கேட்டகரின்னு சொல்லி காட்டும், அந்த கேட்டகரியில் நீங்கள் இல்லாத பட்சத்தில் அதர்ஸை கொடுக்கணும். அதர்ஸை கொடுத்துட்டு நீங்கள் என்ன வேலை செய்கிறீங்க அப்படின்னு சொல்லி அதில் டைப் பண்ணலாம். சரியா டைப் பண்ணிவிட்டு அப்புறம் உங்களோட ஏரியா, அதாவது நீங்கள் உங்களோட டிஸ்ட்ரிக்டில் வந்து அதில் இருக்கு, அதில் உங்களோட இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட் எந்தெந்த டிஸ்ட்ரிக்டில் இருக்குதுன்னு சொல்லி அதில் காட்டும். அதில் உங்களோட ஏரியாவில் இந்த டிபார்ட்மெண்ட், அதாவது உங்களோட கொலம்பு சவுத்துன்னு சொன்னால் கொலம்பு சவுத்தை கிளிக் பண்ணுங்கள். அப்படியே உங்களோட ஏரியாவை கிளிக் பண்ணிவிட்டு இதில் வந்து உங்களோட பெர்மனெண்ட் அட்ரஸ், அதாவது நீங்கள் இப்போது தற்போது நீங்கள் நிரந்தரமாக வசிக்கிற முகவரியை இதில் கொடுங்க. சரியா கொடுத்துட்டு அடுத்தது வந்துட்டு போஸ்டல் கோட், உங்களோட ஏரியாவோட போஸ்டல் கோட் கொடுங்க, என்ன மாகாணம் அதில் மாவட்டத்தை கொடுங்க, அடுத்து உங்களோட டிஎஸ் ஆஃபீஸ் எந்த செக்ரட்டரியல் உள்ள வருது அதையும் செலக்ட் பண்ணிவிட்டு
இதில் வந்து உங்களோட டிஎஸ் டிவிஷன் அதை கொடுக்கணும். கொடுத்துட்டு அடுத்தது வந்துட்டு நீங்கள் வசிக்கிற முகவரி, அதாவது நீங்கள் வேறு நிரந்தர முகவரி உண்டு, வசிக்கிற முகவரி உண்டுன்னா நீங்கள் வசிக்கிற முகவரியை கொடுங்க, ரெசிடென்ஸ் அப்படின்ட்டு. அப்படி இல்லைன்னு சொன்னால் நீங்கள் அந்த நிரந்தர முகவரியை கொடுக்கலாம். கொடுத்துட்டு இமெயில் ஐடி கட்டாயம் கொடுக்கணும். அடுத்து வந்துட்டு பேங்க் டீட்டெயில்ஸ், நீங்கள் என்ன பேங்கில் அக்கௌண்ட் வச்சுருக்கிறீங்க, அக்கௌண்ட் நம்பர் கொடுக்கணும். அப்படி இல்லாதவங்க கொடுக்க தேவையில்லை, அப்படியே கொடுத்துக்கொள்ளலாம். அதுக்கப்புறம் வந்துட்டு ஃபேமிலி, நீங்கள் மேரிடுன்னு சொன்னால் அவங்களோட கணவன் அல்லது மனைவியோட பேர், அவங்களோட ஐடி கார்டு நம்பர் அதை கொடுத்துட்டு, பிள்ளைகள் இருந்துச்சுன்னா அந்த அச்சைல்டுங்கிறதுல போயிட்டு பிள்ளையோட நேம், என்ன அவங்க என்ன ஆனா பெண்ணாண்டு கொடுத்துட்டு டேட் ஆஃப் பர்த்தை கொடுங்க. கொடுத்துட்டு ஆட் பண்ணால் அதில் வரும். அப்புறம் வந்துட்டு இதில் சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட்ஸ், இதுதான் மெயின். சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட்ஸில் போயிட்டு அதை கிளிக் பண்ணிங்கன்னு சொன்னால் அதில் காட்டும் என்ஐசி, அந்த என்ஐசியை கொடுத்து செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் ஆல்ரெடி அந்த பிடிஎஃபில் சேவ் பண்ணி வச்சுக்கிற ஃபைல், அதாவது என்ஐசியை ஸ்கேன் பண்ணி சேவ் பண்ணிக்கிற ஃபைலை அப்லோட் பண்ணுங்கள். அப்லோட் பண்ணிவிட்டு என்ன காரணத்துக்காக நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணுறீங்கன்னு கேட்கும், அதில் டெக்ஸ்ட் பர்பஸ் வந்து கொடுங்க. கொடுத்துட்டு சப்மிட் கொடுங்க. கொடுத்த உடனே உங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாம் சமரி பண்ணி இதில் காட்டும் கரெக்டாக அப்படின்னு சொல்லி நீங்கள் அதை ஒரு தரக்காக செக் பண்ணிக்கொள்ளுங்க. கரெக்டாக செக் பண்ணிக்கொள்ளுங்க, கொடுக்குற டீட்டெயில்ஸ் சரியாக கொடுங்க. பிள்ளை வந்துச்சுன்னு சொன்னால் சம்டைம் உங்களுக்கு அதுக்கும் ஒரு ஆக்ஷன் எடுக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அதுக்கப்புறம் வந்துட்டு அதில் வந்து கீழே உங்களோட நேம் கொடுத்துட்டு, அடுத்து வந்துட்டு என்ன பதவி, அதாவது நீங்கள் தொழில் செய்கிறீங்களா இல்லை பதவி என்ன அதை கொடுத்துட்டு, உங்களோட கான்டாக்ட் நம்பரையும் கொடுத்துட்டு கேப்சான்னு சொல்லி கீழே இருக்கும் அதையும் டைப் பண்ணுங்கள். எல்லா டீட்டெயில்ஸும் சரியாக இருக்குன்னு பார்த்துக்கொள்ளுங்க. உங்களுக்கு வந்து இது வந்து ஒரு பிசி அல்லது லெஃப்டில் செய்ய போக உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், ஃபோனில் செய்ய முடியும். ஃபோனில் கொஞ்சம் அந்த ஃபில் பண்ணுற இடங்கள் வந்து சில டைமில் உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், ஆனால் செய்ய முடியும், ஃபோன்லேயும் செய்ய முடியும். அது செஞ்சுட்டு ஓகே பண்ணிங்கன்னு சொன்னால் உங்களுக்கு ஒரு ஃபைனல் மெசேஜ் வந்து வரும். உங்களுக்கு 3-5 ஒர்க்கிங் டேஸ் உள்ளுக்கு வந்து உங்களுக்கு டிஐஎன் நம்பர் வந்து கிடைக்கும் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஒரு மெசேஜ் வந்து வரும். அதை வந்து நீங்கள் உங்களோட இமெயிலில் ஃபாலோ பண்ணுங்க. அடுத்தது வந்து இமெயில் ஃபாலோ பண்ணி நீங்கள் அது கிடைச்ச உடனே அதை நீங்கள் டைரெக்டாக ஓப்பன் பண்ண முடியாது, அதுக்கு ஒரு பாஸ்வேர்டு அனுப்புவாங்க. அந்த பாஸ்வேர்டை வச்சு எப்படி ஓப்பன் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் ஃபாலோ பண்ணிக்கொள்ளுங்க. அது சம்மந்தமான நிறைய வீடியோஸ் வந்துட்டு நான் இனிமேல் அப்லோட் பண்ணலாமே இருக்கிறேன். நீங்கள் தர மோட்டிவேஷன், நீங்கள் சப்ஸ்கிரைப் ஃபாலோ பண்ணும்போது தான் எனக்கு அது ஒரு இன்ட்ரெஸ்ட்டாக எனக்கு தரையிலுமாக இருக்கும். தேங்க்யூ.